ராயல் என்ஃபீல்ட் கஸ்டமர் வந்து வராங்க அப்படின்னா அவங்க பார்க்கும் போது இது ஷுட் பி ஹாப்பி டு ஸ்பெண்ட். ஒரு ப்ராடக்ட் புதுசாக வந்து இறங்கிச்சுன்னா நம்ம கவுண்டரில் அது இருந்தாகணும். கஸ்டமருக்கு வந்து எனக்கு இந்த ப்ரைஸில் இந்த எக்ஸாஸ்ட் வேணும், இந்த குவாலிட்டியில் வேணும்னா அந்த கலெக்ஷன்ஸ் ஃபுல்ஃபில்டாக நம்மகிட்ட இருக்கும். இன்டர்செப்டராக இருக்கட்டும், கிளாசிக், தண்டர் போர்ட், சிங்கிள் டிஸ்க், டபுள் டிஸ்க், ஏபிஎஸ்ஓ, எல்லா கலெக்ஷன்ஸ்க்கு வேணாலும் அலாய் வீல்ஸோட கம்ப்ளீட் செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ரால்கோக்கு வந்து வேற டைரக்ட் டீலர் அண்ட் இட் கம்ஸ் வித் 3 இயர்ஸ் வாரண்டி. எனி கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ் வித் ரால்கோ வாங்கிட்டு போயிட்டு ஏதோ பிரச்சனைனா வி கேன் டூ பீஸ் டு பீஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வித் ரால்கோ. ஹெட்லைட்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து என்கிட்ட இல்லாத கலெக்ஷன்ஸே கிடையாது. ஸ்டார்டிங் ஃப்ரம் 750 டில் 6000, ஆல்மோஸ்ட் லைக் 50 வேரியன்ஸ் நான் வச்சிருக்கேன். இந்த டெல்லி ஆஃப்டர் மார்க்கெட் பிராண்ட்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் கார்ட்ஸ். இது வந்து சிஎன்சி ஃபினிஷன் சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து டெய்ல் பேக், டேங்க் பேக்ஸ்லேயே வந்து இது ப்ரீமியம் எடிஷன், இட் கம்ஸ் வித் 1 இயர் வாரண்டி. நீ கார்ட் கலெக்ஷன்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ கஸ்டமரே வந்து ஆரியோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக செக் பண்ணுறதுக்கு வந்து இந்த பார் கோட்ஸ் வந்துடுது. இது வந்து கார்பரேட்டர் காம்போனன்ட்ஸ், பிஸ்டனு, அதுக்கப்புறம் கேலிபரு, ஆரியோட காம்போனன்ட்ஸ் தேவையானது எல்லாமே ஏ டு செட் வச்சிருக்கிறேன். எனி ப்ராடக்ட்ஸ் எடுத்தாலும் மினிமம் 10-15% சேனலில் அவங்க சொன்னாங்கன்னா வி கேன் கிவ் அ டிஸ்கவுண்ட் டு தான். வீடியோ பக்கம் வந்து நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சென்னை புதுப்பேட்டில் இருக்கிறோம். எதுக்கு வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டினாலே தெரிஞ்சிருக்கும் பைக் ஸ்பேர்ஸ் தாங்க. ஒரு சூப்பர் மார்க்கெட் அளவுக்கு ஒரு பெரிய ஒரு புல்லட் ஸ்பேர் பார்ட்ஸ் ஷாப்புக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். ஏ டு செட் எல்லாமே இருக்குது, நிறைய இருக்குது. நிறைய டீலர் வந்து ரீட்டைல் கொடுக்குறத பார்த்துருக்கோம். இவங்க வந்து டீலருக்கே கொடுக்குறாங்க. ஒரு சின்ன நட்டிலிருந்து எக்ஸாஸ்ட் வரைக்கும் எக்ஸ்டர்னல் ஆக்சரிஸ் இன்பில்ட் ஆக்சரிஸ் கம்ப்ளீட்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே வந்து ஜென்யூனும் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் ப்ரைஸ் ஓரியன்டாக இந்த பட்ஜெட்டில் வரீங்கன்னா அதுக்கேற்ற செக்மெண்ட்டில் தனியாகவும் வச்சுருக்காங்க. இந்த ஷாப் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ் அமீர் அலி புல்லட் ஸ்பேர் பார்ட்ஸ். எக்ஸாக்ட் லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு புல்லட் வச்சிருந்தீங்க அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணால் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம சேனல் வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. என் பேர் சோர்மணி, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோரிங். பாங்க் வீடியோ போய் பார்க்கலாம். இப்போ ஷாப் உள்ளதாக இருக்கிறோம், ஓனரோட இருக்கிறோம். உள்ளே வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்த்தேங்க, வேற லெவலில் இருக்குது. இந்த ஏரியாவில் வந்து நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன். இதுக்குள்ள இவ்வளோ பெருசாக வச்சிருப்பாங்க நீ சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. 3 ஃபுல் ரூமில் கம்ப்ளீட்டாக ஆரி மட்டும் புல்லட்டுக்கு மட்டும் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஓனர்கிட்ட நம்ம கேட்டு முழு வரங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். மை நேம் இஸ் மீரான், நான் வந்து ஒன் ஆஃப் தி ப்ரொபரேட்டர் ஃபார் அமீர் அலி. நம்மளோட ஷாப்போட ஏஜ் பார்த்தீங்கன்னா லைக் ஆல்மோஸ்ட் 40-50 இயர்ஸ். ஒன்லி ராயல் என்ஃபீல்ட் மட்டும் தான் நம்மளோட ஃபோக்கஸ். இப்போ எங்களுக்கு வந்து எப்படி தோணுச்சுன்னா லைக் நம்ம ஒன்று பண்ணாலும் ஒழுங்காக பண்ணோம், ஒன்று பண்ணால் நம்ம வந்து ஏ டு செட் எல்லாமே பக்காவாக இருக்கணும். ஸோ அந்த செக்மெண்ட்டில் தான் நம்ம எடுத்துகிட்டு போனது. இப்போது நீங்கள் வெளியில் ஃபுட்டேஜ் பார்த்துருப்பீங்க, அது வந்து ஃபுல்லாக ரீட்டைல் கவுண்டர், ஃபுல் அண்ட் ஃபுல் ரீட்டைல். லோக்கல் க்ரௌட், கஸ்டமர்ஸ், மெக்கானிக் அட்ரஸ் பண்ணுறது எல்லாமே அந்த இடத்துல நடக்கும். இந்த செக்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல், அக்ராஸ் இந்தியா எங்கெங்கெல்லாம் பொருள் கேட்குறாங்களோ, ஸோ சப் டீலர்ஸ் அங்கே கடை வச்சுக்கிறவங்க அவங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இங்கேருந்து நம்ம ஷிப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இது வந்து டீலர்ஸுக்கு மட்டுமே கொடுத்துட்டு இருக்கோம். லோக்கல் க்ரௌட்ஸையும் ஹோல்சேல் க்ரௌட்ஸையும் நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா கஸ்டமரை நம்ம வந்து கரெக்டாக ட்ரீட் பண்ண முடியாது. என் செட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, அது செட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, ரெண்டுமே நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா அப்புறம் லோக்கல் கஸ்டமர் வரும்போது அது ப்ரைஸிங்கும் சரி இதுவும் சரி எல்லாமே ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடும்ன்றதுனால ரொம்ப கிளியரா தனியா. ஆமா, ரெண்டு செக்மெண்டா பிரிச்சிட்டோம். அது தவிர்த்து நம்ம இப்போ என்ன பண்றோம்னா லைக் ராயல் என்ஃபீல்டோட ரிக்குயர்மெண்ட் ஜாஸ்தி இருக்கிறதுனால புது புது கடைகள் நிறைய வருது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து ஆஃபீஸ் போயிட்டு இருந்தது ஒரு ட்ரெண்டா இருந்தது, இன்னைக்கு சின்ன சின்ன காலேஜ் முடிச்சுட்டு வர பசங்களாம் ஆண்டர்பிரினர் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஐடியாஸோட வராங்க. ஸோ நம்ம என்ன யோசிச்சோம்னா இவ்வளவு நாள் இந்த ஃபீல்ட்ல இருக்கும், வி ஆர் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட். அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வரும்போது லைக் ஆல்ரெடி இட் ஹஸ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட். ஒரு எஸ்டாப்ளிஷ் செக்மெண்ட்ல வந்து வி ஹவ் மூவ் டு தி நெக்ஸ்ட் லெவல். பட் கிரவுண்ட் லெவல்ல உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு பிரேக் தேவை, அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு ஒரு பிரேக் தேவை. படி யாராவது ஒருத்தர் வராங்க பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு என்கரேஜிங் ஒரு பூஸ்டாக இருக்கட்டும்னு சொல்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், ஒரு வி ஹவ் செட் வித் லோ பட்ஜெட். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை செட் பண்ணோம் அப்படின்னிங்கன்னா முன்னாடி நான் ஒரு 7-8 இயர்ஸ்லாம் நீங்கள் போனீங்கன்னா நாங்கள் கோட் கேட்கும் போதே லைக் தேல் சே லைக் 10-15 lakhs அப்படி சொல்லுவாங்க. மினிமம் ஒரு மினிமம் ஷாப் பண்ணுறதுக்கு, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஃபஸ்ட் டைம் பிஸ்னஸ்ன்றதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லைக் அவங்ககிட்ட இருக்கிற டெட் ஸ்டாக் எல்லாமே வந்து ஒரு 70% ஃபாஸ்ட் மூவிங் ஸ்டாக்,
30% வந்து டெட் ஸ்டாக் இந்த மாதிரி கலந்து கொடுத்துருவாங்க. தட் இஸ் அ பிசினஸ் ட்ரெண்ட். இப்போ ஏன் வந்து ஒரு அவுட்லெட்ஸாக பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம கிட்ட ப்ராடக்ட் பண்ணுறவங்க நம்ம சப்போர்ட் பண்ணி லெட் தம் க்ரோ, வி ஆல்சோ க்ரோ அலாங் வித் தம். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இன்றைக்கி லோ பட்ஜெட் யார் யாரெல்லாம் அப்ரோச் பண்ணுறாங்களோ, குவாலிட்டி குட்ஸ் காம்ப்ரமை குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அவங்க கடையை நம்ம கடையை யோசிச்சு இந்த இந்த ஸ்டாக் ஓடும், இந்த ஸ்டாக் ஓடாது. ஓகே, ஏன்னா இன்னைக்கு பிஸ்னஸ் நடந்தால் தான் யாருக்குமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ புதுசாக ஒருத்தர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டெட் ஸ்டாக் எல்லாம் போய் அவருக்கு டம்ப் பண்ணி அவரை காலி பண்ணுறதுக்கு பதிலாக இஃப் ஐ க்ரோ அலாங் வித் தம் தே க்ரோ வி க்ரோ. ஸோ அந்த கான்செப்டில் இப்போ நம்ம அதை நிறைய நம்ம இப்போ புது பிஸ்னஸ் நம்ம என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ திருநெல்வேலியோ தூத்துக்குடியிலேருந்தோ கால் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நான் ஆல்ரெடி சின்ன ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சிருக்கேன் சார், இங்கே புல்லட் இல்லை, நீங்கள் புல்லட் எனக்கு டோட்டலாக கொடுக்குறீங்களா, சப்ளை பண்ணுறீங்களான்னு பண்ணுவீங்களா? 100% நம்ம பண்ணுவோம். ஆன்லைன் மீடியமில் வந்து ப்ரோஸ் இருக்குது, கான்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா நம்ம சப்போர்ட் பண்ணலாம். சும்மா ஒரு டைம் பாஸுக்கு ஃபோன் பண்ணிட்டு நான் இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன் அந்த மாதிரி இல்லாமல் இஃப் யூஆர் ஜென்யூன் வி சப்போர்ட் 100%. ரெகுலர் டே டு டே சப்ளை வந்து ஒரு 30-50 அக்ராஸ் இந்தியா நம்ம கொடுத்துருக்கோம். 30 to 50 டீலர்ஸ்க்கு மட்டும், டீலர்ஸ் அதாவது கடைக்காரங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ ஒரு சரியான பிரைஸ் தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ இவ்வளோ சப்ளை பண்ணுறீங்க, இப்போ நம்ம கஸ்டமர்ஸுக்கு வந்து பிரைஸ் அந்த ஹோல்சேலில் பிரைஸ் கொடுக்க முடியுமா? நம்மளால வந்து ஹோல்சேல் பிரைஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ கடைக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டியாக எடுப்பாங்க, 3-4 lakhs அந்த மாதிரி அவங்க மாதம் டேர்ன் ஓவர் இருக்குது, அந்த மாதிரி அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஹோல்சேல் பிரைஸ்க்கு நம்மளால் கொடுக்க முடியாது, பட் ரீசனபிள் பிரைஸ் அதாவது அந்த ப்ராடக்ட்டுக்கு இப்போ நீங்கள் வெளியில் வாங்குறத விட என்கிட்ட வாங்குறதுக்கு கம்பல்சரி அந்த ரீசனபிள் பிரைஸ் சாட்டிஸ்ஃபைடான பிரைஸ் குவாலிட்டி நம்மளால் கொடுக்கணும். அதான் வேணும்னா வேற வேற ஊர்ல இருந்து கால் பண்ணி டெலிவரி கேக்குறாங்கன்னா சப்ளை பண்ணுவீங்களா? கண்டிப்பா. இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா லைக் கஸ்டமர் டு கஸ்டமர், வாக் இன் கஸ்டமரோ இல்லை வெளியூர் நம்மளோட காண்டாக்ட் பார்த்து ஃபோன் பண்ணுறாங்களோ, ராயல் ஜென்யூன் ஸ்பேர்ஸ் அப்படி இல்லாட்டி ஆஃப்டர் மார்க்கெட் என்ன கேட்குறாங்களோ அது வந்து நம்ம கொரியரில் அமைச்சிடறோம். மணி ஒன்றும் ஒரு ப்ராப்ளமாக இருக்காது, 1 நம்பர்ஸ் 2 நம்பர்ஸ் ரொம்ப மினிமம் குவான்டிட்டியாக இருக்கும். அப்புறம் அதையும் கேட்கணும்னு நினச்சேன், அதாவது குறிப்பிட்ட மினிமம் குவான்டிட்டி இவ்வளோ இருக்கா இல்லை என்ன கேட்டாலும் அனுப்பிச்சு? என்ன கேட்டாலும் இப்போ கஸ்டமருக்கு இப்போ நீங்கள் அமேசான் இல்லை ஆன்லைன் ஷாப்பிங் போறீங்கன்னா ஏதாவது ஒரு பொருள் கேட்குறீங்க அவங்க சப்ளை பண்ணுறாங்க. ஸோ சிமிலர் கான்செப்ட் தான். இப்போ அதுவே நம்ம வந்து இந்த மெக்கானிக்கு கடைக்காரங்க அந்த மாதிரி போகும்போது பல்க் வால்யூம் இருக்கும், அவங்களுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ்லாம் நிறைய கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா பேல் பேக்கிங் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணிவிடுவோம். ஸோ அவங்க போயிட்டு இந்த கேபிஎன், ரதிமீனா, ரங்கநாதன் அந்த மாதிரி பஸ் சர்வீஸு, கார்கோ சர்வீசஸ் அந்த மாதிரி இடத்துல போயிட்டு அவங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட் ஆஃப் மவுத் கஸ்டமர்ஸ் தான் நமக்கு இருக்கிறாங்க. ஜியாகிரபிக்கலி பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப இன்டீரியராக இருக்கும், நம்ம மெயின் ரோடும் கிடையாது. ஸோ இங்கே வர கஸ்டமர்ஸ் நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் ஆயிடுறாங்க, சர்வீஸ் நம்ம குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸை பார்த்து நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் ஆயிடுறாங்க. ஸோ அவங்க வந்து இன்டர்ன் ரெஃபர் பண்ணி வர கஸ்டமர்ஸ் தான் இன்னைக்கு நமக்கு நிறைய. அந்த மாதிரி ஒரு கான்செப்டோட தான் நம்ம இயங்கிட்டு இருக்கோம். எக்ஸாஸ்ட் வந்து நீங்க பர்டிகுலர் பிராண்ட்ஸ் வந்து சென்னைக்கு ஃபுல் டீலர் சப்ளை பண்றீங்களா? ரெட் ரூஸ்டர், மோட்டோ விங், மோட்டோ டார்க், பிரீமியம் எக்ஸாஸ்ட்ல இந்த மூணு பிராண்ட்ஸ் நம்ம பண்றோம். அது தவிர்த்து சப் பிராண்ட்ஸ் நிறைய பண்றோம். மூணு சொன்னீங்கல்ல, ஆமா, இதுலயே வந்து நிறைய இடத்துல ஒரிஜினல் டூப்ளிகேட்னு வச்சிருக்காங்க. நீங்க ஃபுல் ஒரிஜினல் சப்ளை பண்றீங்களா இல்ல எப்படி? அது இப்ப நான் அந்த கம்பெனியோட பிராண்ட் பேரே சொல்லி நான் சொல்றேன். அந்த பிராண்டை நான் டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர்னும் போது ஆப்வியஸா நான் வந்து அவங்களோட ஜெனூயின் ஸ்பேர்ஸ் தான் நான் விற்க முடியும். ஏன்னா ஒருத்தர் கிட்ட இருந்து நான் ஒரு பொருள் எடுத்து நான் உங்களுக்கு ப்ரொமோட் பண்றேன்னு சொல்லிட்டு அதே இடத்துல நான் டூப்ளிகேட் செஞ்சு மிச்சம்னா எத்திக்கலி அது கரெக்ட் கிடையாது. எந்த பிராண்ட் நீங்க வாங்க போறீங்களோ அவங்க கிட்ட கேளுங்க, சென்னையோட டிஸ்ட்ரிபியூட்டர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்தென்டிசிட்டி செக் பண்ணிட்டு என்கிட்ட வாங்க. ஆக்சுவலா நம்மளோட கோர் பேர் வந்து அமீர் அலின்னு சொல்லி நம்ம கடை பேர் இருக்கும். நம்மளோட பிராண்ட்ஸ் எல்லாமே டீலர்ஷிப் எடுக்கிறது, மேனுஃபேக்சரிங் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெட்டிச் பேர்ல தான் நமக்கு. ஆமா, ரெட்டிச். ஸோ மோட்டோ டார்க் எக்ஸாஸ்டோட சைட்ல போனீங்கன்னா அவங்க சைட்லயே வந்து சென்னைக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர்னு சொல்லிட்டு, ஆமா, இருக்கு. வி ஆர் ஆல்சோ டிஸ்ட்ரிபியூட்டர் ஆர் டீலர் ஃபார் ஏர் ஃபில்டர்ஸ், பர்ஃபார்மன்ஸ் ஏர் ஃபில்டர்ஸ். இங்க இருக்க ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா, என்னென்ன வச்சிருக்கீங்க? ஒரு ஐடியா கிடைக்கல பாக்குறவங்களுக்கு. கண்டிப்பா பாக்கலாமா? கண்டிப்பா வாங்க. ஃபர்ஸ்ட் நான் என்னோட எக்ஸாஸ்ட் கலெக்ஷன்ஸ் என்னன்றது சொல்லிடுறேன். இதுதான் வந்து மோட்டோ விங். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் பேக்கிங்ல வரும், பாக்ஸ்லயே அவங்க எல்லாமே மென்ஷன் பண்ணிருப்பாங்க, லைக் லைஃப் டைம் வாரண்டி, மேட் இன் இந்தியா, ஸோ பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் எவ்வளவு வரும்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு 6 வேரியன்ட்ல வருது. நம்ம மட்டும் தான் சென்னைக்கு இது டீலிங். யாரு எங்க கேட்டாலும் நம்ம கிட்ட தான் இது போகும். குரோம் வேரியன்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 6100, 6750 அந்த வேரியன்ட் வரும். பிளாக் எல்லாம் போயிட்டீங்கன்னா 6500, 6900, 7000 ஒரு ரூபாய் கம்மி, அந்த ரேஞ்ச் தான் வந்துடும். இதுல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஒரு மிட் வேரியன்ட் வேணா இதுக்கு எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இது பெர்ஃபார்மன்ஸ் ஏர் ஃபில்டர். ஸோ இது போட்டா இன்னும் ஆடட் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஸோ எல்லா இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏர் ஃபில்டர் யாருமே வச்சிருக்க மாட்டாங்க. நம்ம டீலர்ன்றதுனால நமக்கு மோட்டோவிங்கோட கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாமே நம்ம கிட்ட இருக்கும். இந்த ஏர் ஃபில்டர் வந்து உங்களுக்கு கிளாசிக் வேரியன்ட்க்கு வந்து 3000 வரும். ஸோ இன்டர்செப்டார் 650, ஹிமாலயன் எல்லாம் போயிட்டீங்கன்னா 3500 வரும். இது வந்து
இன்டர்செப்டாக வராது. இது வந்து கோனிக்கல் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. ஷோரூம்லலாம் போனீங்கன்னா ஏர் ஃபில்டர்ஸ் இருக்கும் 161, அதெல்லாம் யூஸ் அண்ட் த்ரோ. இது எல்லாமே வந்து ப்ரீமியம் ஏர் ஃபில்டர்ஸ், ரீ வாஷபிள், அதாவது நீங்கள் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணலாம். பர்ஃபார்மன்ஸ் 100% டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ப்ரீமியம் ரொம்ப ப்ரைஸ் ஜாஸ்தி அப்படின்ற நீங்கள் போயிட்டீங்கன்னா ரெட் ரூஸ்டர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கான்செப்ட் கொண்டு வந்ததே இவங்க தான். குரோம் ஸ்டீல் மேட் வந்து 9500 வரும். அதுக்கு அடுத்த ரேஞ்ச் வந்து குரோம் வந்து 9750 வரும். உங்களுக்கு கம்பேட்டபிளாக வந்து நம்ம பிஎம்சியோட ஏர் ஃபில்டர்ஸ் கொடுக்குறோம். இது வந்து இட்டாலியிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. கோனிக்கல் ஏர் ஃபில்டர்ஸ் இன்டர்செப்டாக இருக்குது. ஸோ ரெட் ரூஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஃபுல் சப்ளை, நம்ம தான் டீலர். இந்த திரும்பவும் சொல்லணும், அத்தென்டிசிட்டி நீங்கள் செக் பண்ணனா நீங்கள் கம்பெனிக்கே ஃபோன் பண்ணி யூ கேன் செக் வித்தம் எனி டைம், யூ கேன் செக் வித்தம். ராயல் என்ஃபீல்டு மத்தியில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க, ஷார்கே சீரியல் கோட் கொடுத்துருப்பாங்க. ஈவன் ரெட் ரூஸ்டர் கேரிஸ் தட் பை திஸ் வே தே வில் ட்ராக் த ப்ராடக்ட். இது வந்து 6000 வரும். மார்க்கெட்டில் இல்லாத ரேட் நம்ம பெஸ்ட் என்னமோ அது பண்ணி தரலாம். கஸ்டமருக்கு வந்து எனக்கு இந்த ப்ரைஸில் இந்த எக்ஸாஸ்ட் வேணும், அந்த குவாலிட்டியில் வேணும்னா அந்த கலெக்ஷன்ஸ் ஃபுல் ஃபில்டாக நம்ம கிட்ட இருக்கும். அலாய் வீல்ஸோட கலெக்ஷன்ஸ் ஏ டு செட், அது இது எல்லாமே ஃபுல்லாக அலாய் வீல்ஸ் தான். இதை தவிர்த்து பக்கத்துலேயே நமக்கு வந்து ஃபுல் கலெக்ஷன்ஸ் அலாய் வீலுக்கு இருக்கு. நம்ம பர்டிகுலராக எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிங்வே அப்புறம் எராடோ, இது ரெண்டு தான் வந்து ஓரளவுக்கு ப்ராமிசிங்காக இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற ரீசெண்ட் இன்டர்செப்டராக இருக்கட்டும், கிளாசிக், தண்டர் போர்ட், சிங்கிள் டிஸ்க், டபுள் டிஸ்க், ஏபிஎஸ், ஸோ என்ன கலெக்ஷன்ஸ் வேணாலும் அலாய் வீல்ஸோட கம்ப்ளீட் செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்கு. அலாய் வீல்ஸ் மாத்திரவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேல் கோ ஃபார் டியூப்லெஸ் டயர், மிச்சிலின் பண்ணுறோம், ரால்கோ பண்ணுறோம், இந்த ரெண்டுக்கும் தான் நம்ம பண்ணுறோம். மிச்சிலின் வந்து வியர் லைக் சப் டீலர், பட் ரால்கோக்கு வந்து வியர் டைரக்ட் டீலர் அண்ட் இட் கம்ஸ் வித் 3 இயர்ஸ் வாரண்டி. எனி கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ் வித் ரால்கோ வாங்கிட்டு போயிட்டு ஏதோ பிரச்சனைனா வி கேன் டூ பீஸ் டு பீஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வித் ரால்கோ. டூரிங் மாதிரி நான் அப்படி சும்மா உங்களுக்கு நான் காட்டுறேன். டேங்க் கவர்ஸ், சீட் கவர்ஸ், எல்லா டிசைன்ஸ், கலர்ஸ், பேட்டர்ன்ஸ், டிசைன்ஸ் எல்லாமே இந்த ரேக்ல இருக்கும். ஃபாக் லைட்ஸ் இருக்கு, ஹெட்லைட்ஸ் இருக்கு. ஹெட்லைட்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து என்கிட்ட இல்லாத கலெக்ஷன்ஸே கிடையாது. ஆல்மோஸ்ட் லைக் 50 வேரியன்ஸ் நான் வச்சிருக்கேன், ஸ்டார்டிங் ஃப்ரம் 750 டில் 6000, லைக் 45 வாட்ச், 25 வாட்ச், 75 வாட்ச். ஸோ மேக்ஸிமம் என்ன இருக்கோ வித் வாரண்டி நம்ம ஹெட்லைட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். டெல்லியிலயோ இல்லை வேற எங்கேயோ வந்து கன்சைன்மெண்ட் வந்து இறங்குது, ஒரு நியூ ஸ்டாக் வருதுன்னா 500% அந்த ஸ்டாக் நம்ம எடுத்துருவோம். நம்ம கிட்ட அந்த கலெக்ஷன்ஸ் இருக்கும், எங்கேயும் வெளியில போகவே வேணாம். என்ன லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கோ அது ஒரு பேஷனேட்டா நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ப்ராடக்ட் புதுசாக வந்து இறங்கிச்சுன்னா நம்ம கவுண்டர்ல அது இருந்தாகணும். ராயல் என்ஃபீல்ட் கஸ்டமர் வந்து வராங்க அப்படின்னா அவங்க பார்க்கும் போது இது ஷுட் பி ஹாப்பி டு ஸ்பெண்ட். அது பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் கொடுக்கணும், ஓ இந்த ப்ராடக்ட் இருக்கா, இதை அங்கே ஆன்லைன்ல அங்கே பார்த்தா இது கிடைக்கலையே, இவங்க கிட்ட இருக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு என்டர்டெய்னிங்காகவும் இருக்கணும், அவங்க ஸ்பெண்ட் பண்ற மணியும் வேலிடா இருக்கணும், பட் அட் த சேம் டைம் ஹாப்பியா இருக்கணும். ஒரு ஒரு கலெக்ஷன்ஸும் நம்ம அந்த மாதிரி பார்த்து பார்த்து எல்லாமே சேர்த்துட்டு வரோம் தான் சொல்லணும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேக் ரெஸ்ட் நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு, குவாலிட்டி இருக்கு. அது தவிர்த்து இந்த டெல்லி ஆஃப்டர் மார்க்கெட்ஸ் பிராண்ட்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் கார்ட்ஸ். மேலே டாப் இருக்கிறது வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்லைட் கிரில்னு சொல்லுவாங்க வண்டியில், ராயல் என்ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் மாஸ்க் மாதிரி இருக்கும். ஆமாம், ரெட் ரூஸ்டரோட கலெக்ஷன்ஸ் ஏற்கனவே நான் உங்களுக்கு நான் டிஸ்கிரைப் பண்ணிட்டேன் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லாஸ்ட்ல இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா லூப்ஸு, பாலிஷ், அதாவது வண்டிக்கோட எசென்சியல்ஸ், மைனர் எசென்சியல்ஸ், ஆயில்ஸு, லூப்ஸு, பாலிஷு, அந்த மாதிரி காம்பனன்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஆமாம். ஸோ இது வந்து டெய்ல் பேக். ஸோ ட்ராவலிங் நீங்கள் போறீங்கன்னா இந்த டெய்ல் பேக் நிறைய டிராவலர்ஸ்க்கு தெரியும் இதோட பெனிஃபிட் என்ன, இது எதுக்காக போறோம்னு சொல்லிட்டு. டேங்க் பேக்ஸ்லயே வந்து இது பிரீமியம் எடிஷன், இட் கம்ஸ் வித் 1 இயர் வாரண்டி. இது வந்து 1500 வரும், இது 3000 வரும். ஆக்சுவலா ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க புல்லட்டுக்கு. கான்செப்ட் அப்படிதான், எங்களுக்கு இடம் பத்த மாட்டேங்குது உண்மையா சொல்ல போனா. சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு காய்கறி எல்லாம் பறக்கிட்டு வர மாதிரி புல்லட்ஸ்க்கு மட்டும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இடம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் பல்ப்ஸ், பார்க்கிங் பல்ப்ஸ், இதெல்லாமே எல்இடியில் வரும். ஆரியோட மீட்டரே வந்து டிஜிட்டல் மீட்டர்ஸ் வருது. இது ஒரு ஒன் ஆஃப் தி ஆஃப்டர் மார்க்கெட். ஆரியோட ஒரிஜினல் காம்போனன்ட் வண்டி ஒரிஜினலாக இருக்கணும், அந்த மாதிரி ஸ்பேர்ஸும் இருக்கு. லைக் ஆஃப்டர் மார்க்கெட் வண்டியை நான் மாடிஃபை பண்றேன், ஒரு மட்காட நான் மாடிஃபை பண்றேன், அந்த கலெக்ஷன்ஸ் வேணா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் 5-6 கலர்ஸ் வரும். இதோட ஃபுல் கம்ப்ளீட் கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. கம்ப்ளீட் ரேஞ்ச் ஆஃப் கிளவுஸ் ஸ்டார்டிங் 350 வரும், 1500 அவ்வளோ ரேஞ்ச் தான் இருக்கு. ஸோ அந்த பார் அண்ட் இண்டிகேட்டர் சொல்லிருந்தால பார் அண்ட் இண்டிகேட்டர்ஸ்ல இது கொஞ்சம் ஹை எண்ட், இது வந்து சிஎன்சி ஃபினிஷின் சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு 750 வரும். இதுலேயே கம்மி வேரியன்ட் இருக்கு, ஒரு அரௌண்ட் ஒரு 300-400 அந்த மாதிரி இருக்கு. ஆரியோட காம்பனன்ட்ஸ் தேவையானது எல்லாமே ஏ டு செட் வச்சிருக்கிறேன். நீகார்ட் கலெக்ஷன்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. செக்ஷன்ல வந்து இங்க என்ன லோட் பண்ணிருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா நாட் கம்ஸ் வித் பாக்ஸ் பேக்கிங், அதாவது டைரக்ட் மேனுஃபேக்சர் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து நம்ம சில பொருள்லாம் வாங்குவோம். ஏன்னா இப்போ ஒருத்தர் வண்டியை வந்து மாடிஃபை பண்ணுறாருனா ஒரு பிராண்ட் நியூ பொருளை வாங்கி அதை ரெடி பண்ணி பண்ணுறது அவருக்கு ரொம்ப காஸ்ட் ஃபேக்டராக இருக்கும். ரா மட்காட்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபினிஷ் பண்ணாத மட்காட். ஸோ இதை அவங்க வாங்கிட்டு தேல் ஷேப், சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹார்லி வண்டி மாடிஃபை பண்ற மாதிரி பண்றேன்னு சொல்லி சொல்லுவாங்க. பிரைஸ் கன்சூம் பண்ணி இப்படி பண்ணுவாங்க. ஆமா ஆமா, ஏன்னா நிறைய பேர் புதுசா அவங்க இது பண்ணுவாங்க, இந்த பிரைஸ்லயே ஒரு நல்ல குவாலிட்டி வாங்கி அவங்க ரெடி பண்ணுவாங்க. ஆமா, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி ப்ராடக்ட் தான், பிரைஸ் கம்மியாகும். ஸோ இந்த ஏரியா வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான செக்மெண்ட், ஒரு வண்டி ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ண போறோம் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்மெண்ட் ஃபுல்லா நம்ம அதை தான் கவர் பண்ணிருப்போம். இந்த டீ ஸ்டெம், இந்த ஃபோர்க்கு, சில கஸ்டமர்லாம் வந்து பாத்தீங்கன்னா தே ப்ரிஃபர் யூஸ்டு குட்ஸ்,
ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் என்ன நம்ம ஆரம்பத்தில் நம்ம வி ஹவ் பீன் ஃப்ரம் த செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட். ஸோ அதோட டச்சு நம்மகிட்ட இருக்கணும், அதோட கஸ்டமர்ஸும் இருக்காங்கன்றதுக்காக ஸ்டில் வி ஆர் மெயின்டைனிங் ஆல் தி ஸ்டப்ஸ். இன்ஜின் காம்போனன்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் ஹெட்ன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து போர் வந்து ஓவர் சைஸ் பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிக்கு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியும் கிடைக்கும். இது வந்து கார்பரேட்டர் காம்போனன்ட்ஸு. ஓகே. ஸோ அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டனு, அதுக்கப்புறம் கேலிபரு, கோர் காம்போனன்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இதுதான் வந்து சேல்ஸ் நடக்கிற மெயின் ஹப். ஸோ யார் சென்னை லோக்கலஸ் மெக்கானிக்ஸ் யார் வந்தாலும் இந்த இடம் ஆல்மோஸ்ட் லைக் அமீரலின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். பட் திஸ் இஸ் த ஹேப்பனிங் ஏரியான்னு சொல்லலாம். இது வந்து மோட்டல் ராயல் என்ஃபீல்டு செமி சிந்தட்டிக் ஆயில்ஸ் வருது. இப்போ கஸ்டமரே வந்து ஆரியோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக செக் பண்ணுறதுக்கு வந்து இந்த பார் கோட்ஸ் வந்துருது. இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணிங்கன்னா ப்ராடக்டோட ஜெனியூனிட்டி அவங்களே சொல்லிடுவாங்க. கஸ்டமர்லாம் வந்து முன்ன மாதிரி வந்து பயப்பட வேணாம், இது வந்து டூப்ளிகேட்டாக ஒரிஜினலாக அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேணாம். ஆமாம், இதோட இன்ஜினை நீங்கள் ஆல்டர் பண்ணுறீங்கன்னா அந்த இன்ஜினுக்கு தேவையான கீர் ஐட்டம்ஸ், ஸ்பார்க் கிளச்சாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே கோர் காம்போனன்ட்ஸ். கோர் காம்போனன்ட் சொல்கிற போகிற இன்டீரியர் காம்போனன்ட்ஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்கும். ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 10-15%. ஸோ எனி ப்ராடக்ட்ஸ் எடுத்தாலும் மினிமம் 10-15% உங்களோட சேனலில் அவங்க சொன்னாங்கன்னா வி கேன் கிவ் அ டிஸ்கவுண்ட் டு தம். பார்த்துக்கங்க, சேனலை பார்த்துட்டு உள்ளே வந்து நம்ம சேனலை நம்ம சொல்லிவிட்டு என்ன பாட்டு வருன்னு கேளுங்க, கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் இருக்குது. தேங்க்யூண்ணா. ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க ஷாப்பை, ஒரு செம்ம ஷாப் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். எனக்கே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஏன்னா என் ஃப்ரெண்டுலாம் கேட்பான், புதுப்பேட்டில் ஒரு நல்ல ஒரு புல்லட் ஷாப் தெரியுமாடா உனக்கு அப்படிலாம் ஊரில் இருந்துலாம் கேட்பாங்க. ஆக்சுவலாக எனக்கு எனக்கு தான் தெரிய வந்துச்சு, இந்த ரோட்டில் அடிக்கடி போயிருக்கேன். இவ்வளோ ஹிடனாக இவ்வளோ பெரிய ஷாப் இருக்குன்னு சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு ஒரு ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ நினைக்கலாம் என்ன ப்ரைஸுக்கு வச்சிருக்காங்கன்னா அப்போ எதையாவது மாற்றி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நினைக்கலாம். அவரே சொன்னார் இல்லையா, அதுலேயே சீரியல் நம்பர் மாதிரி கொடுத்து அதை நீங்களே கூட செக் பண்ணி பார்க்கலாம், இது ஒரிஜினலாக இல்லையா. அந்தளவுக்கு ஒரு ஸ்பேர் பார்ட்ஸே வந்து ஒரு ஆசையாக நம்ம அப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பேஷனேட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். கண்டிப்பாக நீங்களும் வந்து அதை பயன்பட்டுருக்கோங்க. அண்ணனோட நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ரெகுலராக அவருக்கு நிறைய இது மெயின்டைன் பண்ணுறதுனால கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு உண்மையாகவே ஒரு ஜெனியூனான பார்ட்ஸ் வேணும், வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணி உங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணிவிடுவாங்க. எக்ஸாக்ட் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது கண்டென்ட்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் போட்டு தட்டி விடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல மறுபடியும் உங்களுக்கு சந்திக்கிறேன். பை.